மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? இப்போது நம்மளுடைய அரசாங்கம் பல பாதுகாப்பு எண்ணி, இல்லை வாழ்வினுடைய அந்த ஆதாரங்களை எண்ணி, நலிந்த மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நமக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை இனிமேல் நாம் அப்படி தான் நடத்துக்கணும். அந்த வகையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று ஒரு கதை, அறிவு நிரம்பிய பானை அப்படிங்கிற ஒரு கதை. வீரசிம்மன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து அக்பருடைய நாட்டை சேர்ந்த அந்த குறுநில மன்னராக இருந்தான். அப்போது அங்கே அந்த வீரசிம்மனுடைய ஆட்சியில் அந்த மன்னனோடு இணைந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மன்னா, நாம் எத்தனை காலத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவன் வீரசிம்மன் சொல்கிறான், நாம் வேறு என்ன செய்ய முடியும்? அக்பருடைய ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் போர் திறம் தெரிந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், அவர்களை எதிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த அரசர் சொல்கிறார். அப்போது இந்த அதாவது இளைஞர்கள், நடு வயதில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஆர்வக்கூடாது நிறைய இருக்கும். அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, சரி, நமக்கு வந்து அப்படி தான், பலம் தான் நமக்கு இல்லை, அறிவித்திறனால் அவங்கள நாம் வந்து வெற்றி கொள்ளலாமே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்பர், அப்படி ஒரு அறிஞர்கள்லாம் நம்ம அவையில் இருக்காங்களா அப்படின்னுங்கிற மாதிரி இவர் கேட்குறார். அப்போது இந்த இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தானே சொல்கிறீங்க அக்பருடைய ஆட்சியில் எல்லாரும் மாதிரி, அதாவது அறிவு நிறைந்தவர்கள், புத்திசாலிகள் எல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாம் வந்து அந்த அறிவால் அவர்களை வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இளைஞர்கள் அரசனுக்கு சொல்கிறார்கள். அப்பொழுது அரசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா திடீர்னு ஒரு முடிவுகளெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் அப்போ இந்த இளைஞர்கள் அந்த சபையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நம்மால் முடியும், அவங்க தான் அதை சோதித்து பார்த்துடலாமே, அக்பருடைய ஆட்சியில் எல்லோரும் அறிவு பெற்றவர்கள் தானே அப்படின்னு சொல்கிற போது எப்படி அப்படின்னு அரசன் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது இந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, நாம் வந்து அவங்கக்கிட்ட அறிவு நிரம்பிய பானை வேணும் அப்படின்னு இங்கேருந்து தூதுவன் மூலமாக அனுப்பலாம், அதை வந்து அவங்க கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா அரசருக்கு ரொம்ப, என்ன அறிவு நிறைந்த பானையா, அப்படி ஒரு பானை இருக்குமா என்ன? அதாவது தண்ணீரை நீரை ஒப்பி வைக்கும் பானை வேணால் இருக்கும், அறிவு நிரம்பிய பானைங்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிற போது இந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஏன், அவங்க தான் அறிவாளிகளையாச்சே, இதை கண்டுபிடிச்சி நமக்கு அனுப்பட்டுமே அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் இவங்க வந்து இளைஞர்கள் சொல்கிறாங்க. சொன்னவுடனே அரசர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த நாட்டில் இருக்கிற ஒரு தூதுவனை அங்கே அனுப்புகிறாங்க, அக்பருடைய அரசவைக்கு. அங்கே அவங்க போகிறாங்க. போனவுடனே தூதுவன் அந்த அரசரை வழங்கி இங்கே வீரேந்திரன் இந்த மன்னர் கொடுத்த பொன் பொருள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை பணிவாக இது பண்ணுறான். அப்போது அரசர் வந்து எல்லாரும் அங்கே நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு அக்பர் கேட்குறார். சக்கரவர்த்தி, உங்களுடைய அருளால் எல்லாரும் நன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி, உன்னுடைய அரசர் வேறு ஏதும் செய்தி சொல்லிவிட்டாரா அப்படின்னு கேட்குறான். ஆம் அரசே அப்படின்னு இந்த தூதுவன் சொல்கிறான். நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்து அறிவு நிரம்பிய பானை ஒன்றை எங்களுடைய அரசவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அரசருக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் நம்மக்கிட்ட தான் அறிவாளிகள் அறிஞர்கள் எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு அரசர் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவனை அனுப்பிச்சுட்றான். அப்போது இந்த அக்பருடைய அரசவையில் இருக்கிற அவங்களெல்லாம், மந்திரிகள், மற்றவர்கள், பிற மனிதர்கள் எல்லாம் இவன் சொன்ன அறிவு நிரம்பிய பானையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்படி ஒன்று உண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அக்பர் என்ன பண்ணுறார், பீர்பாலை பார்க்குறார். பீர்பால் அந்த பார்வையை புரிந்து கொண்டு சரி அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது அரசர் கேட்குறா, இதை ஒன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். யார்கிட்ட? பீர்பால் கிட்ட. பீர்பால் சொல்கிறார், இது வரைக்கும் நான் சொல்லி ஏதாவது செய்யாமல் இருந்திருக்கிறேன் அரசே அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே சரி, எனக்கு ஒரு 15 நாள் டைம் அந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பீர்பால் அரசரிடம் கூறுகிறார். சரி அப்படின்னு சொன்னோன்னா அரசவை கலைகிறது. பீர்பால் வந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே போன உடனே இதையே அவர் வந்து யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார், எப்படி இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிற போது இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டு தோட்டத்துக்குள்ளே போகிறார். போனவுடனே அங்கே நிறைய செடிகள் எல்லாம், காய், கனி, கொடி எல்லாம் போட்டிருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணுறார், ஒரு பரங்கி செடி, அதாவது செடி, காய், கனி அப்படி தானே இருக்கும், அதை எடுக்கிறார். தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு காலி பானை, அதாவது எம்டி பாட், அந்த பானையை கொண்டு வர்றார். கொண்டு வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த பரங்கி,
அந்த காயை அது அந்த பானைக்குள்ளே விடுறார். பானைக்குள்ளே விட்டு அதை அழகாக அதுக்குள்ளே அந்த கொடி படுற மாதிரி வச்சு அதனுடைய அந்த காம்பு இருக்கும் இல்லையா, செடி கொடினா அந்த காம்பு, அந்த காம்பை அழகாக வெளியில் இழுத்து விட்டு இப்போது அதை வந்து அழகாக அந்த பானைக்குள்ளே வைக்கிறார். வச்ச உடனே தன்னுடைய மனைவி தன்னுடைய தோட்டக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு இதை வந்து நீங்கள் தினமும் பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பரங்கி அந்த இதை பார்க்குற ஒரு 10 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 10 நாள் ஆனவுடனே பரங்கி காய் உங்களுக்கு தெரியும் அது என்ன ஆகும், பெருத்து விடும். அந்த பானையில் அது அழகாக பெருத்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த அதை சுற்றி படர்ந்த எல்லாத்தையும் அதை கட் பண்ணி விடுகிறார். அதை கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பானையை அழகாக ஒரு துணியை எடுத்து மூடி வச்சுவிட்றார். சரியா, இதை வந்து இவர் என்ன பண்ணுறார், மறுநாள் தன்னுடைய அரசவைக்கு இங்கே கொண்டு போகிறார். அரசவைக்கு கொண்டு போனவுடனே அக்பர்கிட்ட இவர் சொல்கிறார், இதோ அறிவிப்பானை தயாராக உள்ளது அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த தூதுவனை நான் இங்கே இருக்கிற இந்த இந்த அக்பருடைய ஆட்சியில் இருக்கிற அந்த தூதுவனை அழைத்து, அரசே இப்போது அறிவிப்பானை தயாராக உள்ளது, நீங்கள் இதை அந்த மன்னர்கிட்ட கொடுத்து அனுப்பணும். இதில் 2 விஷயங்கள் நாம் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த பானையை மூடியை வந்து அதாவது திறக்கக்கூடாது, இந்த பானையை வந்து நசுங்கக்கூடாது, உடையக்கூடாது, அதில் இருக்கிற பொருளை எடுக்கிற போத நசுங்கக்கூடாது, உடையக்கூடாது. அப்படியும் இந்த பானையை உடைந்து விட்டால் 100 பொற்காசுகள் அபராதம் அவர்கள் நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். சரி, அரசருக்கு ஒன்றும் புரியல, ஆனாலும் இவன் சொன்னதை பீர்பால் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய இந்த நாட்டோட தூதுவனை அழைத்து இதை அப்படியே வீரேந்திரன்ட்ட போய் அங்கே அந்த அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்றார். அனுப்பிச்ச உடனே அப்போ அக்பர் கேட்குறார், நீ இதில் என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல, இதில் எப்படி அறிவிப்பானேங்கிறதுனே இதை சொல்கிற நீ, அது எப்படி இருக்குது, அதில் என்ன தான் இருக்குது எனக்கு மட்டும் சொல்ல அப்படிங்கிறார். அப்போ சொன்ன உடனே அப்போ வந்து பீர்பால் வந்து இந்த தான் என்ன செய்தோமோ அதையே வந்து அவர் கூறுகிறார். கூறின உடனே அங்கே என்ன பண்ணுறாரு, காவலாளி அங்கே எடுத்துகிட்டு போகிறார். போன உடனே அந்த அந்த தூதுவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பானையை நீங்கள் வந்து நசுக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, இதில் இருக்கிற பொருளை வெளியே தனியாக எடுத்துகிட்டு இந்த பானையை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீரை அந்த அந்த அரசர்கிட்ட இந்த காவலாளி சொல்கிறான். பானையை என்ன பண்ணக்கூடாது, பொருளை எடுக்கிற போத நசுக்கக்கூடாது, உடையக்கூடாது, அந்த பொருளை எடுத்துகிட்டு பானையை எங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அப்போ வந்து இவர் நினைக்கிறாரு, அதாவது அந்த யார் சொன்னாங்களோ இந்த யோஜனையை அவங்கள கூப்பிட்றாங்க, அவங்கள கூப்பிட்ட பார்த்தியா, இதனால தான் நான் அக்பர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், இப்போ இவங்க சொன்னபடி இதை எப்படி நாம் செய்ய முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எப்படி பரங்கி காய்ங்கிறது பெருசாக அதில் வந்து பெருத்துடும் இல்லையா, அதை உடையாமலோ நசுங்காமலோ எடுக்க முடியாது அந்த பானையிலேருந்து அப்படின்னு சொன்னவுடனே இவருக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்கள் சொன்னதை வச்சு நான் இந்த மாதிரி அக்பரோட ஒரு வாக்குவாதம் பண்ணினேனே அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. நினச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா, காலம் முச்சு விடும், சம்பளமே இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அங்கே அக்பரோட அந்த இதில் பீர்பால் சொல்கிறாரு, அதாவது அறிவு என்பது கொடுத்து வாங்கும் ஒரு சமாச்சாரம் அல்ல, இதை ஒரு இடத்துல அடைக்கவும் முடியாது, இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணினேன். அதாவது கல்வி செல்வம் நம்ம சொல்கிறோம், அறிவுங்கிறதே என்ன, கல்வி தான். ஆக புத்திசாலித்தனம், நுண்ணறிவு, சமயோஜிதம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அறிவுங்கிறது. அப்போது இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காற்றை வந்து அடைக்க முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அறிவையும் ஒரு இடத்துக்குள்ளே அடைக்க முடியாது. இது அவரவருடைய புத்திசாலித்தனத்தையும் நம்ம தான் காட்டுறது. அதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கதை அறிவு பானை அப்படிங்கிற இந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ரசிகர்களே, இதை நல்லா நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.